பார்விப்பாளர் புவனேஸ்வரி கணபதி நடுவருக்கும் என் அணியினருக்கும் எதிரணியினருக்கும் என் அன்பு சொந்தங்களுக்கும் இனிமையான வணக்கங்களோடு இனிய தாய் திருநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு என்னுடைய தரப்பு வாதம் கொரோனா காலம் எங்களுக்கு பயனற்றது முன்னரெல்லாம் தனியா இருந்தா பைத்தியம்னு சொல்லுவாங்க ஐயா இன்னைக்கு அதுவே வைத்தியமாக மாறி போயிருக்கிற காலக்கட்டம் இன்றைய காலகட்டம் தனிமைன்னு சொல்லும் போது இந்த உலகமே தனியா இருந்தா பைத்தியம் பண்ணுவாங்க இப்ப தனியா இருந்தா தான் வைத்தியம் ஆமா அப்படி மாறி போயிருக்கு இந்த காலம் இப்போ வந்து இந்த உலகமே வந்து அன்பால நிறைஞ்ச உலகம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா ஆனால் இப்போ காதலர்களும் சரி பொதுவாக அன்பால ஏதாவது ஒரு சண்டை வந்தால் எல்லோரும் தனிமையை உணர்றேன் அன்பு ஒன்றுதான் தான் அனாதைன்னு சொல்லியெல்லாம் இந்த காதலர்கள் வந்து பிரேக்கப் ஆனாலாம் ஸ்டேட்டஸ் இருப்பாங்க இல்லையா வாட்ஸ்அப்பில் அந்த ஒரு மனநிலைக்கு இன்றைக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே உள்ளாகி இருக்கிறோம் அப்படின்றதுன்னா எந்த ஒரு ஐயம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஏன்னா அந்த அளவுக்கு எல்லோருமே வந்து தனிமையை வந்து ஃபீல் பண்ணுறாங்க இந்த தனிமை எப்போது தண்டனையாக மாறுகிறதோ அந்த வேளையில் தான் எல்லோருக்கும் மன அழுத்தங்கள் உண்டாகிறது எதிரணியினர் சொன்னாங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்தா மட்டும் போதுமா அந்த குடும்ப தலைவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன ஐயா நீங்க இன்னைக்கு ஒரு குடும்ப தலைவரா இருக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் இந்த ஏற்பட்டிருக்கும் வீட்டுக்கு வரும்போது அதுக்கு கால வந்து நிறைய செய்திகளை கேள்விப்படுறீங்க கொரோனாவா எங்க வீட்டுல என்ன செய்யறாங்களோ எங்க அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்களோ என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்குதோ அவங்களுக்கு என்ன ஆகும் கொரோனா வந்துட்டு இருக்கே பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு வந்துடுச்சா அப்ப எங்க வீட்டுக்கும் வந்திருக்குமே இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மனநிலை தானே இந்த சமயம் அந்த குடும்ப தலைவனையும் யோசிச்சு பாக்கணும் இல்லையா அந்த குடும்ப தலைவனுக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்தை நீங்க பேசி இருக்கணும் ஐயா அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை நாளைக்கு தான் இந்த பாத்த முகத்தையே பார்த்துட்டு மனோவாணி அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா என்ன சொன்னாங்கன்னா குடும்பத்துல இருக்க அங்கத்தவர்களை வந்து பாக்குறதுக்கு சலிக்காது சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா சிலருக்கு வந்து எத்தனை நாளைக்கு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குது சலிக்காம இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஏன் உங்களுக்கு வந்து கையெடுக்க தொலைபேசியை வந்து யூஸ் பண்றாங்க பாவணை செய்யறாங்க அது உள்ளுக்கு போறாங்க இந்த காலத்துல வந்து கையெடுக்க தொலைபேசிக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் எம்ஜிஆர் ஒரு பாடல் வரி இணைவுக்கு வருகிறது என்ன அப்படின்னு சொன்னா நல்ல பொழுது எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானம் கேட்டார் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடலை மாத்தினா நல்ல பொழுதையெல்லாம் போனில் கெடுத்தவர்கள் நாட்டை எடுத்ததுடன் சொல்லி இந்த காலத்துக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறதையா இன்றைய குடும்பங்கள் வந்து இப்போ பாஸ் நடக்குது இல்லையா அந்த பிக்பாஸ்ல வந்து எப்படி அந்த நாட்களை வந்து எண்ணி இருக்கிறாங்க தெரியுமா இன்றைக்கு வந்து பதினைந்தாவது நாள் காலை எட்டு பதினைந்து இந்த மாதிரியே இப்ப நாங்களும் வந்து ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நேரத்தையும் எப்படி இந்த நேரத்தை கடத்துறதுன்னு தெரியாம கடத்தி கொண்டிருக்கிறோம் ஐயா அப்படி இருக்கிறது இன்றைய காலத்து வாழ்க்கை மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வரும் இல்லையா முன்னைய காலத்துல அதை இப்பயே வந்துட்டு இருக்குது ஆனால் குறைவு அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம் என்ன சொன்னா மாமியார் சொல்லுவாங்க நீ வந்ததுக்கு அப்புறம் என்னோட மகனை பிரிச்சிட்ட மகளை பிரிச்சுட்ட எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டேன் சொல்ல சொல்லுவாங்க ஆனா இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் எல்லாம் தானாகவே பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் சரியா இன்றைய திருமணத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல மாலையை மாத்திக்கிறதுக்கு பதிலாக எல்லோருமே என்ன செய்றாங்க மாஸ்க மாப்பிளையும் பொண்ணும் மாறி மாறி மாத்திக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறத அதையும் ரசிக்கக்கூடிய நிறைய பேரும் இருக்கிறாங்க அப்படின்னு தான் இல்லையா அது மட்டும் இல்லை இப்போ வந்து கொரோனா காலத்துல வீட்டில் இருக்கும்போது என்ன செய்கிறோம் தூங்குறோம் சாப்பிட்றோம் ஃபோனை பார்க்குறோம் மறுபடியும் தூங்குறோம் சாப்பிட்றோம் ஃபோனை பார்க்குறோம் இதனால என்ன ஆகுவய்யா அது வந்து பழமைக்கு திரும்பணோன்னைக்கு நாங்கள் வந்து வழமையான நடவடிக்கைகளை வந்து ஆரம்பிப்போம் அங்கே வேலைக்கு போகும்போது எங்களுக்கு வந்து அந்த வேலையில வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ண முடியாமல் இருக்கும் இல்லையா அந்த ஒரு நிலை வந்து எல்லோருக்குமே ஏற்படும் இல்லையா இப்படி அந்த சோம்பேறி தனுத்தை உருவாக்கி இருக்கிறதையா இந்த கொரோனா காலம் பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் எல்லாம் தூங்குதப்பான்னு சொல்லி அந்த காலத்திலேயே எம்ஜிஆர் சொன்னார் இல்லையா அது இந்த காலத்துல நினைவு ஐயா ஆகவே கொரோனா காலம் பயனற்ற காலம்னு சொல்லி என்னுடைய வாதத்தினை அறுதியும் இறுதியும் உறுதியும் வாக கூறி விடைபெறுகிறேன் நன்றி